இங்கிருந்து எங்க போறேன்னு சொல்லி பார்த்தேன். நோ நோ ஐ டோன்ட் நோ சார். எல்லாம் குட் ப்ரோ, தெரியாம உட்காந்துட்டா. ஸோ பெஸ்ட் மைக் இன் த வேர்ல்ட், 10,000 ப்ரைஸ் இஸ் 120 and 99,000 only. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம இஸ்லாமாபாத் நகரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். நோ நோ ஐ டோன்ட் நோ நோ ஜஸ்ட் ஐம் கோயிங். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திறங்கினத்தோடைய வேறு லெவல் சம்பவம். நான் அதுக்காக தான் இப்போ கேமராவே தூக்கி காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இஸ்லாமாபாத் டவுனில் இருக்கிறோம். இஸ்லாமாபாத் டவுனில் இருந்து நம்ம போக வேண்டிய நம்ம ரூமுக்கு வந்து 9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் இங்கே ஆல்ரெடி வந்து ஆப்பில் பார்த்தேன், நம்ம நாட்டில் ஊபர் அதே மாதிரி இருக்க மாதிரி இங்கே ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் பார்க்கும்போதும் 300 ரூபா காட்டுது, ஓகேயா? ஆனால் அவங்க அங்கேருந்து ஜஸ்டில் பைக்குக்கு மட்டுமே 1,700 ரூபா, அதுக்கப்புறம் 1,200 ரூபா, அதுக்கப்புறம் 900 ரூபாய்க்கு குறைச்சி வந்துட்டாங்க. நான் சொன்ன தேவையில்லை, நான் போகிறேன்னு சொல்லி பின்னதாலே அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டு வராங்க. நான் தேவையில்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்போம். நீங்கள் அதில் டெக்ஸி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ரூமுக்கு போயிட்டு, இப்போ ரூமில் இருந்து இங்கே பாருங்கள் நடக்கவே விட்டுறாங்கல்ல ஃபுல்லாக. இங்கே பொதுவாக இந்த இஸ்லாமாபாத் நகரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இங்கே 3-wheel rickshaw அதெல்லாம் இல்லை, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய வந்து பைக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பைக்காரை விட தொல்ல அம்மா வந்து இறங்கினத்தோடையே மொச்சிட்டானுவல் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேற்று வந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் நாள், அடுத்த நாள் வந்து ஈவினிங் தான் இப்போ இருக்கிறோம். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து நான் சர்கோதாவிலேருந்து இஸ்லாமாபாத் வரும்போது நான் வீடியோ எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கல, பட் ஆஃப்டர் நாங்கள் வந்து இஸ்லாமாபாத்தில் ஃபைசாபாத்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டேஷன், அந்த பஸ் ஸ்டேஷனில் இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் நம்ம டூரிஸ்ட்னு தெரிஞ்சதுமே நிறைய பேர் வந்து ஆஃபர் பண்ணாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன், உடனே கேமராவை தூக்கிட்டு நான் வந்து வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த வ்ளாகில் இருந்து கண்டினியூஸாக தான் அந்த வ்ளாக் போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு சொன்னால், இப்போ இன்ட்ரைவ்னு சொல்லி இங்கே நம்ம நாட்டில் ஊபர் இருக்கிற மாதிரி இங்கே இன்ட்ரைவ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நேற்றும் வந்து நான் இன்ட்ரைவ் வந்து டேக்ஸி பைக் டேக்ஸியில் வந்தேன். இன்றைக்கி வந்து நான் அதுக்கு பிறகு ஏஜிஏ டெவலப்ஸ் நம்ம முன்ன பேர் என்ன ப்ரோ வரதும் இல்லை, அர்ஷாத் ப்ரோ, ஓகே அர்ஷாத் ப்ரோ, 2 மணி ப்ரோ எங்கட, அதுக்கு பிறகு எங்கட தினேஷ் ப்ரோ, மூணு பேருமே இன்றைக்கி எங்கே ப்ரோ நான் போகிறப்ப டிஜிஐ ஸ்டோர் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டிஜிஐ ஸ்டோருக்கு போயிட்டு சின்ன சின்ன நம்ம கெஜெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்றைக்கி இந்த இஸ்லாமாபாத் நகரத்தை அப்படியே சும்மா நோமலாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரப்புறோம். ஸோ போ இப்போ வந்து நம்ம இப்போ காரில் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தான் இப்போ வந்திருப்போம். இப்போ வந்து மர்கஸ் பார்க்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ டிஜிஐ ஸ்டோருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ முடி வெட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே ஃபர்ஸ்ட் டே, இப்போ தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நானும் தினேஷ் ப்ரோவும் அதுக்கு பிறகு நம்ம அர்ஷாத் ப்ரோவும் போயிட்டு ட்ரிங்க் என்ன சரி குடிச்சிட்டு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அங்கே சைட்லேயெல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட் மார்ட் தான் இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஒரு பிளாஸா, பெரிய ஒரு மால். ஸோ இங்கேருந்து போயிட்டு நம்ம என்ன சரி ட்ரிங்க் என்ன சரி குடிச்சிட்டு இந்த ப்ளாகில் அடுத்தடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் சைடில் இருந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே இங்கெல்லாம் ஃபுட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பழங்கள். அதே மாதிரி அங்கால சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால சைட் வந்து ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஜூஸ் ஒன்று எடுக்க போகிறோம்.
ஆப்பிள் பனானா ஸ்ட்ராபெரி கஜூ என்ன வேணும்? ஆப்பிள் இருக்கா, பனானா இருக்குதா, ஸ்ட்ராபெரி கஜூ? கஜூ ஜூஸா? கஜூ தான். கேஷ்யூ நட்ஸ். கேஷ்யூ நட்ஸ். ஆரஞ்சு இருக்குமே. ஆரஞ்சு உங்களுக்கு. ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிக்கலாம். அரிசாக்கு என்ன பண்ணுங்க? இது வந்து ஆப்பிள், ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இந்த கலரில் இருக்குது. இப்போ குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ இங்கேருந்து நான் அந்த கேமராவை இப்படி செட் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரிங்கை குடிப்போம்னு எடுத்தேன். ஓகே. ஸோ எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அவர் நினச்சிட்டாரு அவரை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் பண்ணி சொல்கிறாரு, கேமரா வீடியோ எடுக்கிறான். நான் வந்து அதான் நான் சொல்கிறேன், உங்களே வீடியோ எடுக்காது. அர்ஷன் ப்ரோ குழம்பிட்டார், அடிக்க போயிட்டார். ப்ரோ நான் பிடிச்சி கையை ஒரு மாதிரியாக ஷேப் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து சலூன் போயிட்டு சலூனில் அர்ஷன் ப்ரோ தாய் மசாஜ் ஒன்று போட போகிறாரு. போட்டுட்டு அப்படியே அடுத்த தான் கண்ணி பண்ணுறேன். ஏன் ப்ரோ வாழ்றோம். ஓகே. ஸோ G11 மர்கஸ்ன்னு சொல்கிற பிளேஸில் தான் இங்கே இருக்கோம். இது வந்து நம்மளோட டயல் பிளீட் ப்ரோ சுந்தரம், அவரும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து பிரதரோட மில்க் ஷேக்கோட அமோகம் ஆரம்பிச்சுட்டு போகிறோம் ப்ரோ. என்ன கதை? சே ஹாய் டு ஸ்ரீலங்கன். சே ஹாய். ஓகே, அப்படியே பிடிச்சிருக்க கண்டிப்பாக Sri Lanka good people. Thank you. Same like Pakistan. Same like Pakistan. Yeah. Same. I'm India. ID. ஓகேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஜூஸ் குடிச்சிருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் தானே, வந்தவர் வந்து ஓனர்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அவர் ஓனர் கிடையாது. அதுக்கு பிறகு திருப்பி ஓனர் வந்து, ஐ திங்க் ஓனர்ட தம்பியோ அப்படித்தான். திருப்பி ஓனர் வந்து பார்த்து, நீங்கள் என்ன யூடியூபர்ஸா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு ஃபுல்லாக நம்ம சேனல் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நம்ம குடித்த ஜூஸுக்கு வந்து காசு எடுக்கல, பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இல்லை நாங்கள் தாரம்னு சொல்லுவோம், இல்லை தேவலை பிரதர் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிட்டாங்க. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால், செலோனுக்கு போக போகிறோம். பிடிச்சு ப்ரோ அங்கிட்டு விங்கிட்டு தான் மாறுறாரு ப்ரோ. ஏ அப்படி செய்றீங்க சொல்லுவாரு. செலூன் தேடுறேன், செலூன் தேர்த்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து நம்ம இப்போ செலூன் போக போகிறோம் ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு. நீங்கள் செலூனை பார்த்த பாடு இல்லை. ஓகே, இப்போ ஒரு மாதிரியாக வந்து தினேஷ் ப்ரோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. இங்கே தான் நம்ம இப்போ சலூனில் ஹேர் கட் பண்ண போகிறோம். தினேஷ் ப்ரோ மாப்பிள்ளையாக போகிறீங்க இப்போ? யா பிரதர், மே மசாஜ், ஹெட் மசாஜ் வெட்டன் பண்ணீங்களா? எனக்கு வந்து முடி வெட்டுறது இல்லை, எனக்கு வந்து மசாஜ் பண்ண போறேன் அப்படியே தலை அப்படி செம்ம வருத்தம். எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறோம் சொல்றாங்களே இல்லை பாப்போம் ப்ரோ. தெரியாம உட்காந்துட்டோம். ₹350. அதே மாதிரி தினேஷ் ப்ரோக்கு இதுக்கு வந்து ஹேர் கட்டிங் வந்து ₹400. Do you have X oil or something? X oil, like for my headache, massage. Massage? Yeah. Hindi padao. Babar Azam ki video. Babar Azam? Yeah. His face look like Babar Azam. Cut and everything. Face is cut again. But his face is Babar Azam. Babar Azam face. ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம நான் மசாஜ் பண்ணி தான் எடுத்தேன். தினேஷ் ப்ரோவும் அதுக்கு பிறகு தர்ஷன் ப்ரோவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணாங்க. ஸோ மசாஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பிகேஆரில் வந்து ₹350 எடுத்தாங்க. நம்ம நாட்டு காசுக்கு ₹400 மாதிரி வரும். நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த டிஜேஐ ஸ்டோர்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம்.
இதில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் கோப்ரோ 12 எடுத்தேன். ஸோ கோப்ரோ 12 பண்டில் பேக்கட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்ரீலங்காவில் எடுத்தது வந்து 239, 240 வருது. ஸோ உங்களோட பண்டில் பேக் வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த பண்டில் பேக் 180 280 1,80,000 இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100,000 பிகேஆரில் வருது. அப்படின்னு பார்த்தாலும் நம்ம நாட்டு காசுக்கு 108,000 வருது. அதே மாதிரி கம்போ பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 180,000 தான் வருது. 180,000 சொன்னால் 180 தான், 180 நம்ம காசுக்கு 190 வருது. டிஜே லேட்டஸ்ட் மைக் 2 பெஸ்ட் மைக் இன் த வேர்ல்ட் டிஜே மைக் 2 இப்போ ரீசெண்டாக வந்தது தானே இது. Yes. In the mic. What's the price, bro? 94,000. வேறு எந்த போர்ட்ஸுமே தேவையில்லை, டிரெக்டாக கனெக்ட் பண்ணலாமே. இப்போ டிரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹவுமச் யூஸ் ஆகிட்டு 92,000 இருந்தாலும் நம்ம 100,000 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் பொக்கட் 2 வந்துருக்கு. ரம்ஜான் சேல் 99,000 ப்ரைஸ் இஸ் 120 அண்ட் 99,000. இதில் வந்து 128,000 போட்டிருக்கு, பட் நமக்கு வந்து 99,000 தரேன்னு சொல்கிறேன். அப்படினாலும் 105,000 வரும். பாருங்க எல்லா பிராண்டும் எல்லாமே இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம சாண்டிஸ்கில் இது ஒன்று எடுத்தோம். இது வந்து 256 8,000 தான் வருது. இங்கே இங்கே 8,000 நம்ம காசுக்கு 10,000 வரும். செம்ம சீப்பு. எடுங்க ப்ரோ. இதை ஆஷா ப்ரோ வந்து இது எடுக்க போகிறாரு. இது 1,000 சொல்கிறாங்க. இந்த இதை செம்ம சீப்புங்க. இங்கே வந்து வேற லெவல். இப்போ நம்ம அந்த கடையிலேருந்து இப்போ வந்துட்டோம். திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம சீப். நம்ம ஜாமான்கள் எடுத்துகிட்டு 2-3 கேஜெட்ஸ் வந்து எடுத்தோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பென்னும் இந்த கீட்டாக இருந்தாங்க. இந்த பென் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதால் வந்து நம்ம ஃபோனை வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணலாம். எடிட்டிங் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முன்னுக்கு இங்கே பாருங்கள், முன்னுக்கு வந்து பென் எழுதலாம். என் வந்து ஒரு கீட்டாக் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க, கேம்ஸ் ஹாபி அப்படின்னு சொல்லி பேர்லேயும் டிஜே ஸ்டோர் பிகே. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அகைன் வந்து இன்ட்ரைவ் போட்டுக்கிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன லோக்கல் டெக்ஸிஸும் இருக்கும். இதில் போகிறேன்னு சொல்கிறது வந்து நமக்கு நல்லமில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்துலேயே நான் வந்து இஸ்லாமாபாத்தில் இறங்கின டைமில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து இப்போ ப்ரோ வந்து என்ன பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ செம்மையாக கட்டலாம் பண்ணி வேறு லெவலில் ரெடி ஆகிக்கிறாரு ப்ரோ. இதில் கண்ணாடி பார்க்குறாரு பாருங்கள் ப்ரோ. இன்ட்ரைவ் போடுறாரு. இங்கே இன்ட்ரைவ்னு சொல்கிறது நம்ம நாட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஊபர் அதே மாதிரி பிக்மி அதுவல் மாதிரி இங்கே இன்ட்ரைவ் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரைவில் நம்ம இப்போ இங்கே பாருங்கள் காணுங்க ப்ரோ அந்த இன்ட்ரைவை. இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு போடுறோம்னு சொன்னால் அது எக்சுவல் ப்ரைஸை காட்டும். அந்த எக்சுவல் ப்ரைஸ்லேருந்து நம்ம பார்கின் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து ஒரு 90 வச்சுக்குவோமே பிகேஆரில். அப்போ நம்ம 80 போட்டு அந்த மாதிரி பார்கின் பண்ணி நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோன்னா அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இஸ்லாமாபாத்தில் வந்து 3-wheel டெக்ஸி கிடையாது இல்லையா ப்ரோ? இங்கே இல்லை. ஓகே. ஸோ ரிக்ஷோ எல்லாம் இங்கே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கார்ஸ் இருக்கும், மினி கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஈஸியாக போய்க்கலாம். சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரிக்ஷோட ப்ரைஸ் தான் வரும். இங்கே பொதுவாக மக்கள் எல்லாமே சூப்பராக பழகிறாங்க. எங்கே போனாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம ஜூஸ் குடித்த இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம கடைக்கு போன எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இங்கே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சீப்பாக எடுக்கலாம். பழங்களாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அண்டு வந்து ஈவன் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் கெஜெட்ஸை பார்த்தாலுமே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் உடைக்காமல் பேக் உடைக்காமல் புதுசாக எடுத்துகிட்டு வரும்போது கஸ்டம்ஸில் வந்து நம்ம டெக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதே ப்ரைஸ் நம்ம அங்கே பார்த்த அதே திங்ஸை அப்படியே வந்து நான் கூகுளில் ஸ்ரீலங்காவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தேன். ஒரு 40-50,000 வந்து அதிகமாக ஸ்ரீலங்காவில் வருது. இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. வேறு லெவல் இங்கே வந்த பொறுத்தான் விளங்குது எல்லாமே.
செம்ம சீப். பட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளோட ஓன் யூஸுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு யூஸ் எடுத்துக்கிறது உண்மையே கஷ்டம். அவ்வளோதான். ஸோ இந்த பிளாக்ல வந்து மேக்ஸிமம் நான் நார்மலாக இங்கே இருக்கிற லோக்கலான விஷயத்தை வந்து காட்டுக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். ஸோ பை.